அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். காமாட்சி அம்மன் கோவில் வந்து காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற கோயிலாக உள்ளது. காமாட்சி அம்மாள் வந்து இங்கு நான்கு கரங்களோடு பத்மாசன யோகா நிலையில் அமர்ந்திருக்கிறாள். முன் இரு கைகளில் கரும்பு வில்லினையும் மலர்கனைகளையும், மேல் இரு கைகளில் பாசம் மற்றும் அங்குசத்தை ஏந்தி இருக்கிறாள். தந்திர சூடாமணியின்படி இது வந்து 51 சக்தி பீடங்களில் தேவியின் நாபி விழுந்த சக்தி பீடமாகும். நாபி அப்படின்னா தொப்புள் கொலி விழுந்த இடம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து மகா சக்தி பீடங்கள்ல ஒன்றாகவும் திகழது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலுடைய திருக்குளம். இது இந்த கோயில் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 ஏக்கர் பரப்பளவுல இருக்கு. இந்த கோயிலில் உள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 கால் மண்டபம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயில் வந்து மிகப்பெரிய பரப்பளவில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. உள்ள வந்து கிட்டத்தட்ட 11 கோபுரங்களை கொண்டிருக்கும். எல்லா கோபுரங்களையும் சேர்த்து 108 திவ்ய தேசங்களில் ஒரு திவ்ய தேசமான திருக்கல்வனூர் பெருமாள் வந்து இந்த கோயிலில் தான் இருக்காரு. எங்கே அப்படின்னா உள்ள காமாட்சி அம்மனை பார்த்துட்டு உள்ள அப்படியே சுற்றி வரீங்க, அதாவது காமாட்சியம் நமக்கு வந்து இடதுபுறமாக போகணும், காமாட்சி அம்மனுக்கு வலதுபுறமாக சுற்றி வரீங்க அப்படின்னா அப்படியே காமாட்சி அம்மனுக்கு பின்பக்கம் போனீங்க அப்படின்னா அங்கே போய் கேட்டீங்கனாவே சொல்லுவாங்க, அந்த இடத்துல ஒரு சின்ன கண்ணாடியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் வந்து அழகாக காட்சி தருவார். கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மொத்த கோபுரங்கள். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமாட்சி அம்மனுக்கு மேலே இருக்கிற கோபுரத்தில் வந்து முழுக்க முழுக்க தங்கத்தாலான அந்த கிரீடம், அந்த மேலே இருக்கிற செப்பேடு வந்து தங்கத்தால் செய்திருப்பாங்க. காலை நேரத்தில் எடுத்ததுனால இந்த மாதிரி ஒரு மங்களான ஒரு ஒளியாக தெரியுது. காலை நேரத்தில் போகும்போது நீங்கள் சீக்கிரமாகவே அம்பாவை போய் பார்த்துட்டு உடனே வெளியே வர முடியும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 புறங்களிலும் கோபுரங்கள் அமைக்கப்பட்டு மிக பெருசாக ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அதில் முதல் அதாவது நுழைவாயிலில் இருக்கிற கோபுரம் தான் ரொம்ப பெரியது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 கால் மண்டபம். காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலில் வந்து உற்சவ விழாக்கள் வந்து ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னா மாசி மாதத்தில் நடைபெறும். இங்கே நடைபெறுறதில் மிக முக்கியமான திருவிழாவாக வந்து தேர் திருவிழாவும் தெப்பக்குள உற்சவமும் மிக சிறப்பாக நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் நவராத்திரி, ஆடி, ஐப்பசி பூசம், சங்கர ஜெயந்தி, வைகாசி மாதத்தில் நடைபெறும் வசந்த உற்சவம் ஆகியவை எல்லாமே இங்கே புகழ்பெற்றதாக இருக்குது. இந்த கோயில் யாருடைய காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னா பல்லவர்களுடைய காலத்தில் கட்டப்பட்டு சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் வரைக்கும் இந்த கோயிலுக்கு வந்து அவர்களால் முடிந்த நன்கொடையை செய்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் விஜயநகர பேரரசு காலத்திலையும் இந்த கோயில் வந்து மிக சிறப்புடைய ஒரு கோயிலாக வந்து இருந்திருக்கு. ஸோ இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வரலாற்று சிறப்புமிக்க இடங்களில் நீங்கள் எந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னு தோணுதோ அதையும் கீழே கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக அந்த இடத்த உங்களுக்கு வந்து காட்சிப்படுத்துகிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஏரியாவில் வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் இருந்தால் அந்த இடத்த கீழே கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள்.